இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் போஸ்ட்பெய்டில் நமக்கான கிரெடிட் லிமிட் ஆறாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா கொடுத்துருந்தாங்க இந்த ஆறாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா கிரெடிட் லிமிட் வரப்போகிற செப்டம்பர் ஃபர்ஸ்ட்டில் வந்து இருபத்தி அஞ்சாயிரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்து பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பேமெண்ட்டை வந்து நான் ஃபுல்லாக பே பண்ணிட்டேன் பே பண்ணதும் எனக்கு ரெண்டு விதமான மெயில் வந்து பண்ணியிருக்காங்க நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போவே இன்க்ரீஸும் வந்து பண்ணிட்டாங்க இதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ நமக்கு வந்து இந்த ஃபுல் அமௌண்ட்டே பே பண்ணதும் பேடிஎம்ல இருந்து ரெண்டு விதமான மெயில் வந்து பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயில் தான் பெய்டு அக்கௌண்ட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு வந்திருந்தது என்னடா இது அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சா கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி ரூபா கொடுத்துருந்தாங்க இந்த கிரெடிட் லிமிட்டை கொடுத்த ஃபினான்ஸ் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் நமக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு இருபத்தி ரூபாய் புது லோன் அப்ரூவ் ஆயிருக்கலாம் இந்த லோனை வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா வந்து நமக்கு வந்து கொடுக்கல இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ரான் இந்தியா அப்படிங்கிற ஒரு நியூ கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பேனோ லேட்டரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா வந்து நம்மளோட லோன் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கான நோட்டியூஸ் சர்டிஃபிகேட்டையுமே நமக்கு அட்டாச் பண்ணி இதில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் அதுக்கான நோட்டிவ் சர்டிஃபிகேட் நம்மளோட லோன் அக்கௌண்ட் நம்பரும் இதுதான் ஸோ இனிமே உங்களோட சிபில் அடுத்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அப்படிங்கிற இந்த லோன் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து பேனோ பே லெட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த லோன் மாதிரி தான் உங்களுக்கு லோன் அக்கௌண்டாக தான் உங்களோட சிபில் வந்து ரிஃப்லெக்ட் ஆகும் அடுத்த மையில வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கங்காச்சுலேஷன் வெல்கம் டு பேடிஎம் போஸ்பைட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அடுத்த மெயில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு பேடிஎம் போஸ்பைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க லோன் பினான்சியல் பை அதாவது இவங்க தான் வந்து அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அந்த புது லோன் அமௌண்ட்டை கொடுக்குற கம்பெனி வந்து இவங்க தான் சோ தான் அந்த பழைய லோன் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ வந்து நம்மளுக்கான நியூ லோன் அமௌண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நமக்கு அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க நம்மளோட போஸ்பைட் அக்கௌண்ட்டுமே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம பேடிஎம் போஸ்பை டீலைட் அக்கௌண்ட்டே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணிணாங்க அடுத்த மாதத்தில் உங்களுக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நமக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க போஸ்ட் பெய்ட் லைட் அண்ட் போஸ்ட் பெய்ட் மினி இந்த ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படிங்கிறத பிடிப்பாங்க நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பர்சன்டேஜ் கன்வீனியன்ஸ் ஃபீ தான் மத்திலேயே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி ஆன் டைமில் பே பண்ணிவிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீயும் பிடிக்க மாட்டாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெனரேட் ஆச்சுதோ அதே டேட் தான் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெனரேட் ஆகும் அதுக்கு அடுத்தது ஏழாம் தேதியில் நம்ம வந்து இதுக்கான ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணணும் அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட்டுக்கான சார்ஜஸ் பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே நமக்கு வந்து அட்டாச்சுடு காப்பியாக வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜஸ் பற்றின டீட்டெயிலை நமக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்காங்க நம்ம லேட் பேமெண்ட் வந்து பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பிடிப்போம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரீபேமெண்ட்டுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது நம்மளுக்கு சங்க்ஷனான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் அப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட் அப்புறம் நம்மளோட அக்ரிமெண்ட் ஃபார்ம் எல்லாமே இதில் வந்து அட்டாச்ச்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தோன் அட்டாச்சுடு காப்பி வந்து சென்ட் பண்ணிக்காங்க ஆக்டிவேட் போஸ்ட்பேட் டிலைட் வித் ஸ்பெண்ட் லிமிட் அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியாச்சு ஆக்டிவேட்டட் ஆகி நமக்கு வந்து அப்டேட் ஆயிருச்சு அப்படிங்கிறதையும் இன்னொரு அட்டச்சுட் காப்பியில் நமக்கு மென்ஷன் பண்ணிக்காங்க இப்போ வந்துட்டு நம்மளோட பேடிஎம் போஸ்ட்பேடை வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து அப்டேட்டட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத அப்படின்னா நான் வந்து என்னோட பேடிஎம் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்மளோட பேடிஎம் போஸ்ட்பேடுக்கான அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ பொய்எம் போஸ்பெய்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம் போஸ்ட்பேடோட கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி அஞ்சாயிரமா அப்டேட்டட் ஆயிருச்சு ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்ட்ரான் இந்தியா அப்படிங்கிற இந்த நியூ கம்பெனி தான் நமக்கு வந்து இந்த கிரெடிட் லிமிட்டை வந்து ஃபைனான்ஸ் வந்து பண்ணுறாங்க நீங்கள் வந்து இந்த கிரெடிட் லிமிட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஆன் டைமில் பேமெண்ட் எதுவும் பண்ணும்போது இதோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் வரைக்கும் இதோட கிரெடிட் லிமிட்டை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் நமக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை அப்படிங்கிறப்போ இதில் இருந்து நம்ம ரெண்டு பேர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்மளால் டேரெக்டாக பணத்தை வந்து சென்ட் பண்ணவும் முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்றில் அப்டேட்டட் ஆக வேண்டிய அந்த பேமெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போது இருபத்தி எட்டாம் தேதி எனக்கு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிட்டாங்க இனிமேல் நம்ம வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணும்போது இன்னுமே நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் உங்களுக்கும் பேடிஎம் போஸ்பெய்டில் இது மாதிரி ஒரு பெயனோ பெய்லேட்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி லோன் வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிட்டோம் உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இது மாதிரி கிரெடிட் லிமிட் அப்டேட்டட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வந்திருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்